கலி முற்றி பிரளயம் துவங்கியிருக்கின்றது. இந்த பிரளயத்தில் அழியாமல் உங்களை காத்துக்கொள்ள நினைக்கின்றோர் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பே சிவம் எனும் சத்தியத்தை உள்வாங்கி உங்களுக்கும் உங்களை சுற்றியிருப்போர் எல்லோருக்கும் அன்பை உறுதியாக கொடுங்கள். அன்பினால் பலமாக்கப்பட்ட இதயங்கள் மட்டுமே நிற்காது இயங்கும் இந்த பிரபஞ்ச பிரளயத்தில். இந்த பிரபஞ்ச பிரளயத்தில் கொரோனா எனும் கொடுநோய் மட்டுமல்லாது காற்றே விஷமாகிக் கொண்டிருக்கின்றது, நீரே விஷமாகிக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் விஷமயமாய் ஆகிக் கொண்டிருக்கும் வேளையில் உயிர் காத்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு உபாயமே உண்டு. உங்கள் மீதும் உங்களை சுற்றியிருப்போர் மீதும் பேரன்பை பொழியுங்கள். அன்பினால் பலமாக்கப்பட்ட இதயங்கள் மட்டுமே இந்த ஆழி பிரபஞ்சத்து பெரும் ஊழியிலிருந்து விடுபட்டு பிரளயத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் சக்தி உடையது. கைலாயத்து இருப்போர் எல்லோருக்கும் இது என் கட்டளை. கைலாயவாசிகளுக்கும் கைலாயத்து இருப்போர்க்கும் கைலாயத்தை நிர்வகிப்போர்க்கும் இது என் கட்டளை, மீனாட்சியின் அரச கட்டளை. உங்களுக்கும் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் உயிரெல்லாம் மலரும் அன்பை அளியுங்கள். அன்பினால் பலமாக்கப்பட்ட இதயங்கள் மட்டும்தான் இந்த ஊழி பெருந்துயரிலிருந்து விடுபட்டு மரணம் இலா பெருநிலை அடையும். அன்பே தவம், அன்பே விரதம், அன்பே அணுகுமுறை, அன்பே நேர்மை, அன்பே தர்மம். அடுத்தவருக்குள் உருவாக்கும் பயம் உங்களையே பாதிக்கும். பயத்தினால் நடக்காது. கைலாய நிர்வாகம் பயத்தினால் வளராது. உங்கள் ஆன்மசக்தி பயத்தால் பொங்காது. குண்டலினி நல் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நீங்களே அளித்துக் கொள்ளுங்கள். சுற்றியிருக்கும் எல்லோருக்கும் அளியுங்கள். நடக்கின்ற பெரும் பிரளயத்தில் அன்பினால் மட்டுமே நன்மை உண்டாகும். அன்பை பிடித்தோர் என்னை அடைவார், மற்றெல்லோரும் தன்னை அழித்து கொண்டு தானாய் மாய்வார். அன்பை பிடித்தோர் ஆராயினும் என் அடியில் வாழ்க்கை அமைந்திடும். அன்பே தர்மம், அன்பே அர்த்தம், அன்பே காமம், அன்பே மோக்ஷம். நல்ல சிந்தையோடு, நல் உணர்வோடு, நேர்மையான காதலோடு, நிறைந்த மன அன்போடு உங்களையும் உங்களை சுற்றியிருப்போரையும் நடத்த துவங்குங்கள். சுற்றியிருப்போர் மீது பொழியும் அன்பு உங்கள் மீதே சுகமாய்ப் பொழியும். சுற்றியிருப்போர் மீது ஆக்கும் பயம் உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளும் ஏவல் பில்லி சூனியம். உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். கைலாயவாசிகளுக்கும் கைலாய விசுவாசிகளுக்கும் கைலாய நிர்வாகிகளுக்கும் மீனாட்சியின் கட்டளை இது. பரமேஸ்வரியின் தீர்ப்பு இது. நேர்மையோடு நெஞ்சத்தில் நிறைந்த அன்பையும் காதலையும் உருவாக்கி எல்லோர்க்கும் பகிர்ந்தளியுங்கள், இனிமையான வாழ்வு செய்யுங்கள். இந்த கொடும் பிரபஞ்சத்து பிரளயத்திலிருந்து தப்பித்து நல்வாழ்வு செய்து கொள்ள ஒரே வழி அன்பினால் பலமாக்கப்பட்ட இதயங்கள் மட்டுமே இந்த பிரளயத்திலிருந்து மீண்டு எழும். அன்பு இல்லாது பயத்தால் உங்களை அழித்து கொண்டாலும் மற்றவர்கள் மீது பயத்தை கொட்டினாலும் உங்கள் வாழ்வு அழியும். உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர், உங்களை சுற்றியிருப்போரையும் அழிக்காதீர். அன்பே தவம், அன்பே சிவம், அன்பே ஞானம், அன்பே சக்தி, அன்பே அருள், அன்பே ஆனந்தம், அன்பே சுகம், அன்பே அறம், அன்பே பயன், அன்பே பண்பும். உள்ளதை உள்ளபடி மீனாட்சி உள்ளத்திருந்து எடுத்து உரைக்கின்றேன். சத்திய யுகம் செய்ய நித்திய யுகம் மலர்ந்து நாமே நேரடியாய் வந்திருக்கின்றோம். உங்கள் மீது அன்பை பொழிந்து சுற்றி இருப்போர் மீது அன்பை அளிக்கும் உங்கள் எல்லோரையும் அரவணைத்து அழைத்து என் பாதத்தில் அமைத்துக் கொள்வேன் ஆனந்தமாய் கைலாசத்தில். அன்பு இலாது கயமையோடு ஆடும் அத்துணை பேரும் அரக்கத்தன்மையோடு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர். உங்களை காக்க அம்பிகையும் முனையேன். அச்சம் இலாது அன்போடு வாழ்ந்தால் ஆனந்தத்தோடு மீனாட்சி பதத்தில் கையிலையில் உண்டு வாழ்க்கை. சொல்லும் சத்தியத்தை கேட்டு வாழ்க்கையை சுகமாக்கிக் கொள்ளுங்கள். அச்சம் இலாத பேரானந்தமளிப்பேன். சொல்லும் வார்த்தையை துச்சமென நினைத்தால் அச்சத்தில் அழிந்து உங்கள் வாழ்க்கை அழிந்திடும். உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர். மந்தர்கள் கேளுங்கள் சத்தியத்தை. நெஞ்சமெலாம் நேர்மையோடு நிறைந்த அன்பு உங்கள் உயிர்காக்கும் அமிர்தம். அவ்வன்பை உங்களுக்கும் அளித்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றியிருப்போருக்கும் அளியுங்கள். எல்லோர்க்கும் அன்பளிக்க யாமே உங்கள் இதயத்திருப்பேன். தாமே வந்து சொன்னேன் சத்திய ஞானத்தை. ஓம் 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 ஓம்.